ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு ஹோட்டலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஷவர்மா ஹோட்டல். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டு அவினாஷி ரோட்டில் குமரன் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து அந்த ஹோட்டலோட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதியிருக்காங்க, ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வேர்டிங்ஸ் கோடிங்ஸ்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மெனு கார்டு எடுத்து நம்ம என்ன ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. இங்கே வந்து ஷவர்மா தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல்லு. நாங்கள் அதனால் பெரிய பெரிய சிக்கன் ஷவர்மா வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், பிளேட்டடு. பிளேட்டட்னால் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி தரமாட்டாங்க, இந்த மாதிரி பிளேட்டில் வந்து வச்சு கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதில் சிக்கன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேபேஜும் பார்த்தீங்கன்னா ஆனியனும் நிறையா வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலி கபாப் சிக்கனு. இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் நிறையா தடவை இந்த ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வீட்டுக்கு ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்ருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளையான் பிராண்டோடைய ஜிஞ்சர் சோடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தோன்றது வந்து, இங்கே வந்து லெமன் சோடா லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு. பட் லெமன் ஜூஸஸ் வெரைட்டிஸ் எதுவுமே இல்லை, ஒன்லி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க இந்த கடையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதான் இந்த எக் பிரியாணி. பிரியாணி நல்லா தான் இருந்தது, பட் ஆனால் எக் வந்து உள்ளே வந்து மஞ்சக்கரு வந்து ஆனால் வேகவே இல்லை கொஞ்சம். நான் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.